ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? நானும் எங்கள் நயன்தாரா கிட்ட ரொம்ப சூப்பராக இருக்கோம். நம்ம இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா, பொங்கல் வேலை. பொங்கல் வேலை தொடர்ந்து 6-7 நாளாக வந்து அப்படியே வீடு ஃபுல்லாக அப்படியே நுரைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ 31ஆம் தேதி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மறுநாள் 1ஆம் தேதி வருஷமே பிறந்துடுது. ஆனால் ஓரளவுக்கு வந்து எல்லா வேலையுமே வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. அப்போ நான் வந்து இந்த சாரீலாம் வந்து பொங்கலுக்கு படைக்கிறதுக்கெல்லாம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அப்போ படைக்கிறதுக்கு இந்த சாரீ அழகாக இருக்கா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அது மாதிரி இங்கே ஒரு செகப்பு கலர்லேயும் மஞ்சள் கலர்லேயும் இருக்குது. இது வந்து செகப்பு கலர், காபி கலர், காபித்தூள் கலரில் இருக்கு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் அது என்ன பச்சைன்னு சொல்ல தெரியல, நீல கலர் பார்டர் போட்டு. எந்த புடவை அழகாக இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஏன் இதெல்லாம் வந்து உங்கள் கிட்ட சொல்கிறேன்னா, வேலையை நம்ம முடிக்கிறதுக்குள்ள எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும்ல, அதனால் என்னென்ன பொருளை எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த பொருளை எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சிடணும். ஆனால் மறுநாள் 1ஆம் தேதி எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஆனால் இது மட்டும் இல்லை, காலையில் நம்ம டிஃபன் செய்யணும், மதியம் வந்து சமைக்கணும், நைட்டுக்கு டிஃபன் செய்யணும், நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் வேலையை பார்க்கணும், பெருக்கணும், காபி போடணும், எவ்வளோ வேலை இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து காலையில் வந்து டிஃபன் செய்ய போகிறேன். டிஃபன் செய்கிறதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி தோசை மாவு கொஞ்சம் எடுத்துருக்கேன். அந்த மைதா மாவு இருக்குல்ல, மைதா மாவு கொஞ்சம் எடுத்து இதெல்லாம் வந்து செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்தடுத்து நம்ம மதிய வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு போது வீடே குப்பை கோலமாக இருக்குது பாருங்கள். ஆனால் எல்லாமே கரெக்டாக கழுவி எடுத்து எட்ட வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். நான் காலையில் சொன்ன மாதிரி ஃபுல்லாக இந்த அடுப்படி எல்லாத்தையுமே நம்ம தொடச்சி எடுத்துடணுங்க. நான் எப்போவுமே முதல்ல அடுப்படியை தொடச்சிட்டு பாத்திரத்தை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு தான் நான் வந்து காபி டீ எதுவாக இருந்தாலுமே நாங்கள் போடுவோம் காலையில். அதன் பிறகு வந்து காலையில் டிஃபன் என்ன செய்யுது கொஞ்சம் நேரம் ஆன பிறகு தான் செய்வோம். இப்போ வந்து ஃபுல்லாக அடுப்படியை நல்லா தொடச்சி எடுத்துருவோம். தொடச்சி எடுத்த பிறகு நம்ம வந்து காபி போட்டு குடிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வரேன்னா, இந்த 8, 7, 9 நாளாக 6 நாள் அது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோ பெரிய வேலையாக இருக்குது. ஒரு 2 கரண்டி வந்து மைதா மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே இந்த நயன்தாரா குட்டி வெளியில் ஓடிட்டா, வெளியில் ஓடுறது பிரச்சனை இல்லை, அவள் வந்து அங்கே இவ்வளோ மாதிரி இவள் ஃப்ரெண்டெலாம் இருக்காங்கள்ல, அவள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடிச்சு எடுத்துருவாங்க. இவள் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம், அதாவது குலைக்கக்கூட வந்து ரொம்ப கஷ்டப்படுவாள் எங்கள் நயன்தாரா குட்டி. அதனால தான் அங்கே வெளியவே விட மாட்டோம். ஆனால் இவள் ரொம்ப ஆசைப்படுவாள் வெளியில் போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் போவாதடி குட்டி அப்படின்னு சொல்லி எங்கள் நயன்தாரா குட்டியை இழுத்துக்கிட்டு வந்து உட்கார வச்சுருக்கோம் பாருங்கள். எங்கள் குட்டி வந்து அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. என்னான்னு போய் பார்த்தா கரப்பான் பூச்சி. கரப்பான் பூச்சி தானே, அடப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நல்லா மைதா மாவை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி முட்டி இல்லாமல் அழகாக வந்து 2 தோசை சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து எப்போவுமே மைதா மாவு தோசை பிடிக்கும். ஆனால் வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து 2 தோசைக்கு 1 தோசையாவது ஆசைக்கு சாப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள்லாம் யாரெல்லாம் சாப்பிடுவீங்கன்றது எனக்கு தெரியாது. நான் இப்போ 2 தோசை ஊற்றி மைதா மாவில் வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம எப்போவும் போல் அரிசி மாவு தான். அரிசி மாவு 2 தோசை ஊற்றி பசங்களுக்கு தேவையானதை சாப்பிடட்டுன்றதுக்காக காலை வேலை ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் அங்கங்கே கிடக்கிற பொருளெல்லாம் அப்படியே தான் இருக்குது. தெரிஞ்சிருக்கவங்களுக்கு பார்த்துருப்பீங்க இல்லையா, அப்படி அப்படியே தான் இருக்குங்க. கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலான்னு சொல்லி நான் வந்து கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டுருக்கேன். எங்கள் குட்டி அதுக்குள்ளே சீக்கிரமாமா இந்த கரப்பான் பூச்சி தொல்லை தாங்கலை அப்படின்ற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அட போங்கடின்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் மரவள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, கோசு வித்து சாம்பார் மதியத்துக்கு ரெடிக்கு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்குள்ளே காலையில் நம்ம சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு காலையில் முடிச்சுட்டு இப்போ நம்ம பருப்பை வந்து உருளைக்கிழங்கு போட்டு அவிச்சு எடுக்கலாம் வாங்க. நம்ம அடுப்பில் வந்து நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து அந்த பருப்பு கூடையே போட்டுருவோம், துவரம் பருப்பு. அதுக்கு மேலே வந்து கிச்சனுக்கு மேலே இருக்க பொருளெல்லாம் எடுத்து கழுவணும் இல்லைங்களா, அதனால் மேலே இருக்க பொருள் எல்லாத்தையும் நான் இப்போ எடுக்க போகிறேன். ஆனால் வேலை பாட்டுக்கு வேலை ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம சுற்று இருக்கிற வேலை எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். இது ரொம்ப மெயின் வந்து பொங்கலுக்கு பிரியாணியுடைய பெரிய டபரா, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, சின்னது தான். பத்திரமா எடுமா அப்படின்னு சொல்லி எங்கள் பொண்ணு சொல்கிறா. சரி சரி பரவாயில்லடின்னு சொல்லிவிட்டு நான் வந்து
எடுத்து எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ கோஸ் வந்து சிறுபருப்பு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு உப்பு போட்டு சூப்பராக வந்து அப்படியே கூட்டு மாதிரியே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம சாப்பாட்லையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். வெத்த சாம்பாருக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாயெலாம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து பருப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வெந்திருக்கான்னு சூப்பராக வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு சூப்பராக வந்து வந்திருக்கு பாருங்கள். என்னதான் மதியம் வேலையை அப்படியே பார்த்துக்கிட்டே போனாலும் கிடக்கிற துணியெல்லாம் மடித்து நம்ம ஸ்லாப்பில் வச்சாகணும் அப்படின்னு நினைக்கிறத பார்த்தாலுமே தலையை சுற்றுது. நினச்சா அதை விட வந்து நமக்கு வந்து தலையை சுற்றுது எனக்கு. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பத்திரங்களை எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையுமே இந்த கார்டு எல்லாத்தையும் எடுத்து பேப்பர் எல்லாத்தையும் கொளுத்தி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சொன்னேன், ஏன் கொளுத்தி விடணும், கடையில் போட்டால் கொஞ்சம் காசு கிடைக்குமே அப்படின்ற மாதிரி நான் கடையில் போகிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பச்சை பட்டாணி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், கோஸ் வந்து சிறுபருப்பு போட்டு சூப்பராக வந்து வெந்துட்டு இருக்குது. தக்காளி பழம் போட்டு வெத்து சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. யார் யாருக்கு வெத்து சாம்பார் கூட என்னென்ன தொட்டுக்கிட்டு சாப்பிடுவீங்க அப்படின்றத நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, வத்தல் இருக்குது, தயிர் இருக்குது, ஊறுகாய் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது பாருங்கள். இப்போது வெத்து சாம்பார் வந்து நான் வந்து தூள் எதுவுமே போடலை, வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் போட்டு வந்து தாளிச்சது. ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து ஊற்றிருக்கேன். சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து இட்லிக்கு சூப்பராக இருக்கும், சாப்பாட்டுக்கும் அருமையாக இருக்கும். என்ன பண்ணுறது, இன்றைக்கி வந்து எதுவுமே மீன் கறிலாம் செய்ய முடியாது, வேலை ஓவர் அதிகமாக இருக்குது. அதனால் சூப்பரான மருளைக்கிழங்கை அவிச்சு நம்ம தொட்டுட்டு சாப்பிடலாம். ஆனாலுமே சூப்பரான உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. நல்ல பசையாட்டம் வெந்திருக்கு பாருங்கள். உருளைக்கிழங்கு மூணு உருளைக்கிழங்கு போதுங்க. ஏன்னா இத்தனை செஞ்சு யாரும் சாப்பிட்லன்னா ரொம்ப மன வருத்தமாக இருக்கும் இல்லையா. சூப்பராக சாம்பார் கொதிச்சிட்ருக்கு, மரவள்ளிக்கிழங்கும் கொதிச்சிட்ருக்கு. ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், மரவள்ளிக்கிழங்கில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டேன். ஆனால் நம்ம தண்ணியில் மஞ்சத்தூள் போடாமல் அதை அவிச்சு எடுத்துட்டு தான் மஞ்சத்தூள் போடணும். ஆனால் இந்த மண் பாத்திரத்தில் இருக்க சாம்பாரை பாருங்கள், எவ்வளோ நேரமாக கொதிச்சிட்ருக்குன்னு. சூப்பராக கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். பச்சை பட்டாணி குக்கரில் போட்டு நம்ம வேக வைக்கணும். அதுக்காக வந்து பச்சை பட்டாணி போட்டு நல்லா வேக வச்சு, பத்து விசில் இல்லைங்க, அஞ்சு விசில் இல்லைங்க, ஒரு மூணு விசில் போதும். சூப்பராக வந்து மரவள்ளிக்கிழங்கு வெந்துடுச்சு. மஞ்சத்தூள் போட்டு வந்து வேக வைக்கக்கூடாது. நான் வந்து ஏதோ ஒரு இந்த வேலை ஞாபகத்தில் மஞ்சத்தூள் போட்டுட்டேன், ஆனால் நான் போட மாட்டேன். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சின்ன சின்ன கருவேப்பிலை வீட்டில் இருந்தது, அதை தான் நான் போட்டிருக்கேன் எல்லாத்துக்குமே. ஆனால் கண்ணுக்கு தெரியாது. அதை வதக்கி எதுக்கு எடுத்துருக்கேன்னா, இந்த பச்சை பட்டாணி நம்ம உருளைக்கிழங்கு கூட போட்டு சூப்பராக கிளறி விடுங்க. செம டேஸ்டியாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணியை போட்டு செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, சாம்பாருக்கு ரசத்துக்கு சூப்பராக இருக்கும். எல்லா வேலையுமே கொஞ்சம் முடிச்சிக்கிட்டே இருக்கும் போது சூப்பராக பட்டாணி வெந்ததை உருளைக்கிழங்கு கூட போட்டு சமைச்சு நீங்கள் ரசத்துக்கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். மரவள்ளிக்கிழங்கு வந்து நான் ரவுண்ட் ரவுண்டாக போட்டிருக்கேன், ஒரு டிசைனுக்காக போட்டேன். ஆனால் அந்த பசங்க வந்து என்னம்மா இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்றதுல என்ன ஒரு மிஸ்டேக், முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து அவிக்கும் போதே போடவே கூடாது. அதுக்கு பிறகு தான் வந்து தாளிக்கும் போது தான் மஞ்சத்தூள் போட்டு தாளிக்கணும். கொஞ்சம் வந்து வேலை இருந்த ஞாபகத்தில் வந்து நான் மறந்துட்டு வந்து தண்ணியிலே மஞ்சத்தூள் போட்டுட்டேன். அப்படி நம்ம போடக்கூடாது, அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். சூப்பராக இன்றைக்கி நம்ம வீட்டில் மரவள்ளிக்கிழங்கோட, உருளைக்கிழங்கோட, கோஸோட, வத்தலோட நம்ம நயன்தாரா குட்டிக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. மரவள்ளிக்கிழங்கு செய்யும் போது லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தாளிங்க. அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. அப்போ நம்ம வந்து சாப்பிடணும் இல்லையா, மதியம் சாப்பாடு சாப்பிட்டா தானே அடுத்த நம்ம சாயந்தரத்துக்கு நைட்டுக்கெலாம் வேலை பார்க்கணும். அதனால் எல்லாமே கொஞ்சம் பெருக்கி எடுத்து எட்டை எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் அப்படின்றதுக்காக நான் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். ஏன் நம்ம வந்து சமைச்சிக்கிட்டே இருக்கும் போது பண்ணுறேன்னா, ஒருத்தராக பண்ணுறோம், சாப்பாடு சூப்பராக கொதிச்சிட்ருக்கு, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இந்த சாப்பாட்டு கூட நம்ம இன்றைக்கி என்னென்ன சமைச்சு சாப்பிட்ருக்கோன்றத, வெத்து சாம்பார், வெத்து சாம்பார் நம்ம வீட்டில் நான் தூள்லாம் போடாமல் நான் வெறும் பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். ரொம்ப போடலை, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், காரமே கிடையாது. சூப்பராக வெத்து சாம்பார் கொஞ்சமாக சாப்பாட்டுக்கு சுட சுட, அது கூட கோசு மரவள்ளிக்கிழங்கோட உருளைக்கிழங்கோட மெயினான பசங்களுக்கு பிடிச்ச, அப்புறம் சொல்கிறேன், தயிர்லாம் இருக்குது, ஊறுகாய் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. எல்லாருமே வாங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிட. ஆனால் இது வந்து எல்லாருக்கும் பிடிக்குமான்றது தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. நிறைய சிக்கன் மட்டனை டெய்லி சாப்பிட்டா
பொருளாதாரம் இல்லை, அது கூட எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு முடித்த பிறகு இது மெயினான விஷயம் வந்திருக்கும் பாருங்கள். இந்த பத்திரம் இந்த பேப்பரு அது இது இது எல்லாத்தையுமே தூக்கிட்டு போய் தொப்புன்னு ஒரு இடத்துல போட்டு வீடை முதல்ல க்ளீன் பண்ணுங்க. தூசு தூசு தூசு, வெறும் தூசாகவே இருக்குது. நான் இப்போ என்னென்னா இந்த பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து இந்த ரூமை விட்டு வெளியில் ஹால் கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போகிறேன்றது சும்மா சொல்கிறேன், எடுத்துகிட்டு போகிறேன். இந்த பத்திரத்துக்கு என்ன பிரச்சனைனா காசு எல்லாமே கறியாக போயிடுச்சுங்க. காசு எல்லாமே கறியாக போயிட்டு இதை கொண்டுட்டு போயிட்டால் இந்த சனியை முதல்ல ஒழிஞ்சு போயிடுங்க. இந்த ஃபைலில் இருக்கிறது கொஞ்சம் முக்கியமான ஒரு அந்த பில்லுங்க. பில்னால் நம்ம சாரீ பிஸ்னஸ் பண்ணுறதுனால பில்லுங்க. ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், இன்றைக்கி தான் கிடச்சிருக்குது இந்த பில்லு. இதை வச்சுக்கிட்டுனா நம்ம வந்து ஃபோன் பண்ணி சாரீ வர சொல்லி நம்ம சாரீ பிஸ்னஸை கொஞ்சம் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஃபைலை எடுத்து அப்படியே எடுத்து எட்ட வச்சுக்கலாம். நம்ம தொடச்சிட்டு மற்றபடி இதெல்லாம் வேஸ்ட்டு வேஸ்ட்டு வேஸ்ட்டுங்க, தூக்கி குப்பையில் போட்டு எரி அப்படின்ற. ஆனால் எங்கள் வீட்டில் உள்ள பசங்க, அம்மா எரிக்க வேணாமா, கடையில் போட்டால் கொஞ்சம் காசாவது கிடைக்குமா, அதை வச்சு நம்ம எதாவது ஒரு நாள் பொழப்ப ஓட்டலாமா அப்படின்னாலுங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா செக் பண்ணிகிட்ருக்கேன், நம்மளுக்கு ஏதாவது தேவைப்படுமா தேவைப்படாதா அப்படின்ற மாதிரி நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாத்தையுமே எடுத்து கடையில் போட்டுடலாம். நம்ம கடையில் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப 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 இதில் வந்து செக் பண்ணணுங்க. ஏன்னா நம்மளுக்கு முக்கியமான ஃபைலில் ஏதாவது ஒன்று இருக்கும், இப்போ ஆதார் கார்டு இருக்கும், என்னதே இருக்கலாம், இப்போ இவரோடது இருக்கலாம், பசங்களோட பாஸ்போர்ட் இருக்கலாம், இதெல்லாமே முக்கியமானது இல்லையா. அப்போ அதெல்லாம் இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே தூக்கி போடக்கூடாது. மெயினாக லோன் லோன் அப்படின்றது பார்த்தீங்களா, இதுதான் இப்போ குறைஞ்சிருக்குது எல்லாமே. இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி மறுநாள் வரைக்குமே வீடை சுத்தப்படுத்துகிற வரைக்குமே எனக்கு சாப்பாடே இறங்கவே மாட்டுதுங்க. உடம்பு வந்து ஒன்றுமே செய்ய முடியல உடம்பு. ஏன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு ஒருத்தராக எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரியல. நான் இப்போ வந்து சாக்கு பையை தேர்னா சாக்கு பையை காணலாம். அதனால் என்னென்னா அந்த நம்ம அழுக்கு துணி போடுவோம்ல, அந்த பக்கெட்டில் போட்டு வச்சு தூக்கிட்டு போய் கடையில் போடலாம் அப்படின்ற மாதிரி நான் இந்த பக்கெட்டில் போட்டு இன்றைக்கி நைட்டே ஆயிடுச்சுங்க. நைட்டு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 6-7 மணி இருக்கும், நைட் ஆயிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்துக்கிட்டே வரலாம் அப்படின்ற மாதிரி செய்துக்கிட்டே வரும்போது டைமை பாருங்கள். நான் வந்து எத்தனை மணி வரைக்குமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்றத நீங்கள் டைமை பாருங்கள். இது என்னென்னு பார்க்குறீங்களா, பொண்ணு படிக்கிறதுக்காக வந்து ஒட்டி வச்சுருக்கிறா அவளுடைய அட்டவணையை. மணி 7:00 ஆகுது, 7:15. இன்றைக்கி எல்லா வேலையுமே முடிச்சிடணும்னு நினச்சேன், ஆனால் கண்டிப்பாக மறுநாள் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். மணி 7:15 நைட்டுங்க, இது நைட்டு. அப்போ மதிய வேலை முடிஞ்சது, காலை வேலை முடிஞ்சது, இப்போ நைட்டு வேலை தொடங்கணும் இல்லையா நம்ம. அதனால் நம்ம மதியம் வச்ச சாம்பார் சூடு பண்ணியிருக்கோம், கொஞ்சம் தோசை மாவு இருக்குது. தோசை மாவை என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் தோசை ஊற்றிக்கிட்டு கடையிலேருந்து கொஞ்சம் காடையும் சிக்கன் 65 வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா மதியமே வந்து வெறும் கவிச்சி இல்லாமல் வந்து பசங்க வந்து அப்படியே இறங்கவே இல்லைங்க. அவங்களுக்கு எப்படியாவது ஒரு மீனா சிக்கனா இந்த மாதிரி ஒரு ஐட்டம் வேணும், அதனால அவங்களுக்கு சாப்பாடு பிடிக்கலை. தோசைக்கு சைடு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி காடையும் சிக்கனும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு நம்ம தலைவர். அதை வச்சா நம்ம பசங்க சூப்பராக சாப்பிட்டுட்டாங்க. தோசை சாப்பிட்றாங்களோ இல்லையோ, ஆனால் காடையும் சிக்கனும் சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் காடையோட 65 சிக்கனோட ரெடி ஆகிட்டுருக்கு. உங்கள் உங்கள் வீட்டில் நைட்டு என்னென்னன்றதை நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பிடலாம். நீங்கள் எல்லோருமே எல்லாமே ரெடியாக இருந்து சாப்பிட்டு முடித்து எடுத்து தூக்கி போட்டு மறுபடி நைட்டு எல்லா ஜாமான்கள் அனைத்தி கழுவி மறுநாள் 1ஆம் தேதி பிறந்து ஆடாடாடாடாடா நயன்தாரா குட்டி எப்போவும் போல் வந்து வெளியில் நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு நல்லா க்ளீனாக எல்லா பொருள் எல்லாத்தையுமே எடுத்து சூப்பராக நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இந்த வீட்டில் திருப்பி மேலே எந்த பொருள் இல்லை, எல்லாமே எடுத்தாச்சு. கிச்சனில் இருக்க பொருள், ரூமில் 2 ரூமு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ மறுநாள் காலையில் திருப்பி காபி போட்டு டீ போட்டு தேவையானவங்களுக்கு மற்றவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டா எங்கள் பொண்ணு எல்லா பொருளுமே வெளியில் தான்
இருக்குது. அவள் போக மாட்டான், ஏன்னா எல்லாமே வெளியே வந்துச்சு. இது எல்லாமே கழுவி எடுத்து வெளியே போட்டு எடுத்து இந்த பேப்பர்ஸ் அனைத்துமே இருந்துச்சுல்ல, அந்த பேப்பர்ஸ்லாம் நான் கொளுத்தி போடலாம் அப்படின்னு சொன்னேன். எங்கள் குட்டி என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் கொளுத்திலாம் போடாதீங்க, எடுத்துகிட்டு போய் கடையில் போட்டால் ஏதோ கொஞ்சம் பணம் கிடச்சிச்சின்னா அதை நம்ம இன்னையும் பொழுத ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் எல்லா பேப்பர்ஸுமே கடையில் கொண்டுட்டு போய் போட்டிருக்கேன். எங்கள் குட்டிக்கு இன்றைக்கி ஜாலியாக இருக்குது, ஏன்னா வெளியில் வந்திருக்கா, தெருவில் யாரையுமே நடக்க விட மாட்டேறா, சும்மா ஆக்ஷன் பண்ணுறா, குழச்சி சத்தம் போட்டுட்டு அப்படி இப்படின்றா. ஆனால் என் குட்டி இப்படிலாம் பண்ணுறேன், கொஞ்சம் பொறுமையாக இருமா கத்தாதவான்னு சொன்னால் அவளுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த பேப்பர்ஸ்லாம் போடுறதுன்றது மனசுக்கு வந்து ஒரு கஷ்டம்தான். வீடையும் அடைச்சிட்ருக்குங்க, எத்தனை வருஷம், 4 வருஷமாக இந்த பேப்பர்ஸ் அனைத்துமே நான் வச்சிட்ருக்கேன். இனிமேல்ட்டு இதை வச்சுட்டு இருந்தால் நம்மளுக்கு வந்து பிடிச்ச கெட்டது எல்லாமே திருப்பி இருக்கும். இதெல்லாம் வெளியே போனாலாவது இனிமேல்ட்டு நல்லது ஏதாவது வருமா அப்படின்ற மாதிரி நான் எல்லா பேப்பர்ஸுமே எடுத்து தூக்கி எட்ட போட்டுட்டேன். எங்கள் குட்டிக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. பேப்பர்ஸ் எல்லாம் விற்றதெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தான் பணம் கொடுத்தாங்க. நான் அதை வந்து எவ்வளோங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க, நான் வந்து அந்த ரைட் ஹேண்டில் வாங்கணும் இல்லைங்க, ரைட் ஹேண்டில், நான் லெஃப்ட் ஹேண்டில் வாங்கினதுனால அவங்க திருப்பி வாங்கிக்கிட்டு ரைட் ஹேண்டில் தான் பணம் கொடுத்தாங்க. எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்கள். சூப்பரானவங்க, வயசானவங்க ரைட் ஹேண்டில் தான் பணங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சு எடுத்து வந்த மறுநாள்லேருந்து, முந்தின நாள்லேருந்து, அதுக்கு முந்தின நாள்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டே இருந்து இன்றைக்கி நீவே அப்படின்றதுனால வருஷம் ஃபஸ்ட்டு பிறக்குது. அதனால் நான் எங்கள் வீட்டில், எங்கள் வீட்டில் வேலை செய்ய சும்மா போனாங்க, ரோட்டில் கொஞ்சம் நேரம் இந்த பாத்திரத்தை கழுவி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். சரிம்மா கழுவித்தரேன் அப்படின்னாங்க. அவங்களுக்கு 200 ரூபாய் பிரியாணி சாப்பாடு, காலையில் வந்து பால், அதுலேயும் பாலில் வந்து அவங்களுக்கு தேன் கலந்து தான் நான் கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க, சூப்பராக இருக்குமா, என்னம்மா நீங்கள் வந்து பால் வந்து கொடுத்துருக்கீங்க, சர்க்கரை கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆமாம்மா நான் வந்து சர்க்கரை எதுவுமே போடலை, தேன் ஊற்றி கொடுத்தேன் அப்படின்னாங்க. ஐயோ ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ்மா சொன்னாங்க. ஐயோ இதில் என்னம்மா இருக்குது, இருக்கவங்களுக்கு நிறைய கொடுத்தா அவங்களுக்கு இந்த சந்தோஷம் தெரியாது, இல்லாதவங்களுக்கு கொஞ்சமாக தேன் வந்து ஊற்றி கொடுத்தா சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க, இதை தான்மா நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவங்க வேலை செய்கிறவங்க அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. நான் தரக்குட்டி அப்படி இப்படி ஆடிட்டுருக்கா வீட்டில். அடுத்து பசங்களுக்கு பசி எடுத்துடுச்சு இல்லையா, அதனால் எங்கள் சின்ன பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவளுக்கு பசி எடுத்ததுனால பிரியாணியை போட்டு, நீங்கள் வந்தால் வாங்க வரணா போங்க அப்படின்ற மாதிரி பிரியாணி போட்டு அவள் சாப்பிட்டுட்டா. இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். பிடிச்சிச்சின்னா எல்லோருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை முழுசாக பாருங்கள், பிடிச்சதை சொல்லுங்கள், பிடிக்காததையும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.